வணக்கம் நேயர்களே, அனைவரையும் கேம் ரோலர் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இப்போ நாம் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நேயர்களே, நமது நாட்டில் கொரோனா தொற்று காரணமாக தினந்தோறும் பல்லாயிரம் மக்களை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் என்பது தாங்கள் அறிந்த உண்மை. தொற்று எண்ணிக்கை மட்டும் குறைந்து கொண்டிருக்கிறதே தவிர இறப்பு விகிதம் என்பது குறைந்த பாடில்லை. இறந்தவர்களின் எண்ணிக்கை தினந்தோறும் கிட்டத்தட்ட 4000 பேர் என்பது வேதனைக்குரிய விஷயம். இதில் இறந்தவர்கள் யாருக்கேனும் தாயாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், மனைவியாக தந்தையாக கூட இருக்கலாம். இதில் மிக மிக வேதனைக்குரிய விஷயம் என்னவென்றால் பெற்றோரை இழந்த குழந்தைகளின் நிலைதான் மிகவும் வேதனைக்குரியதாக உள்ளது. பல குழந்தைகள் பெற்றோரை இழந்து ஆதரவின்றி பார்ப்பதற்கு ஆள் இல்லாமல் கவனிக்க ஆளின்றி நிற்பது வேதனைக்குரியது. இதற்கெல்லாம் சற்று ஆறுதல் தருவது போல் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு நற்செய்தியை சற்று முன் வெளியிட்டிருக்கிறார். அது என்னவென்றால் அவர் பிரதமர் கர்ஸ் நிதியிலிருந்து 10 லட்சம் ரூபாயை குழந்தைகள், அதாவது பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு தலா 10 லட்சம் ரூபாயை அவர் வைப்பு நிதியாக செலுத்த மத்திய அரசு செலுத்த இருக்கிறது. அதாவது தலா 10 லட்சம் ரூபாய் அவர்களின் பெயரில் வைப்பு நிதியாக செலுத்தப்பட்டு மாதந்தோறும் அதற்கான வட்டி அந்த பணத்துடன் சேர்ந்து கொண்டிருக்கும் என்றும், 23 வயதில் அவர்கள் அந்த பணத்தை வட்டியுடன் பெற்றுக்கொள்ளலாம் என்றும் அறிவித்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் மாதந்தோறும் ஒரு குறிப்பிட்ட தொகை அவர்களுக்கு உதவித்தொகையாக வழங்கப்படும் என்றும் மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. நேயர்களே, நன்றி, வணக்கம். தயவுசெய்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப்